சில நாட்களுக்கு முன்னாடி வெற்றிமரன் கொளுத்தி போட்ட நெருப்பு இப்போ வந்து பூதாகரமாக நிரம்பி எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ராஜராஜ சோழன் மாதிரியான தமிழ் மன்னர்களை வந்து இந்துவாக சித்தரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் அடையாளங்களை அவங்க வந்து ஹிந்து அடையாளங்களாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதற்கு பார்த்தீங்கன்னா இயக்குனர் பேரரசு, நடிகை குஷ்பு, அப்புறம் ஹெச் ராஜா, இது மாதிரி பல பேர் வந்து வெற்றிமாறனுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுக்கு ஆதரவு தெரிஞ்சிருந்தாங்க. குறிப்பாக உலகநாயகன் கமலஹாசன், வெற்றிமாறன் சொன்னது உண்மைதான், அந்த காலத்தில் ஹிந்துவே கிடையாது அப்படின்னு ஒரு தெளிவான பதில் சொல்லிட்டாரு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான சீமான் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தமிழர்களின் போற்றுதற்குரிய மூதாதை அரசனுக்கெல்லாம் அரசன் அருள்மொழி சோழனின் உண்மையான வரலாற்றையும் இந்த நூற்றாண்டின் இணையற்ற விடுதலை போராளி தமிழ் தேசிய தலைவர் அண்ணன் மேதகு வே பிரபாகரன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் ஆகச்சிறந்த கலை வடிவமாக நான் தயாரிக்கப் போகிறேன். அந்த இரண்டு படங்களையும் என் அன்பு தம்பி வெற்றிமாறன் இயக்குவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம அருள்மொழி சோழனோட வாழ்க்கை வரலாற்றையும் நம்ம பிரபாகரன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் வெற்றிமாறன் இயக்க போகிறாருன்னு அதை ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஸோ வெற்றிமாறனும் இதற்கு மறுப்பு தெரிவிக்கலை. ஏற்கனவே வெற்றிமாறனுக்கு நிறையா லைனப் இருக்குது. ஒரு பக்கம் சூரிய அரசிகள்லாம் வாடி வாசல் எப்போதாசா வரும்னு கதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் விஜய்க்காக சொல்லிக்காரு, கமலோட ஆஃபீஸில் போய் கமலுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிக்காரு. இந்த நேரத்தில் தனுஷுக்கும் ஒரு படம் பண்ண போகிறதா திருச்சிட்டம்பரம் படத்தோட ஆடியோன்னு சொல்லிட்டாரு. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் சொன்ன மாதிரி சீமான் தயாரிக்க அருள்மொழி சோழனோட வாழ்க்கை வரலாற்றையும் அண்ணன் மேதகு பிரபாகரன் வாழ்க்கை வரலாற்றையும் இயக்கப்படுறாரு. அதற்குள்ள நிச்சயமாக பல வருடங்கள் கடந்திருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. இருந்தாலும் கூட இது உண்மையாலுமே பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். சீமான் அவர்களின் இந்த ஒரு முயற்சி பாராட்டத்தக்கது. அப்படி இந்த ரெண்டு படங்கள் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமையை வெற்றிமாறவர்கள் சேர்த்து கொடுப்பாரு, சேர்த்து வைப்பார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்புவோம். இந்த ப்ராஜெக்ட் ரெண்டுமே நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சீமான் தயாரிக்க வெற்றிமாறன் இயக்க, இது வந்து இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.